எனக்கு ஒரு பையன் இருக்கான். ஹஸ்பண்ட் என்னமா பண்றாரு? அப்படி ஒரு கேரக்டரே என் லைஃப்ல கிடையாது. அந்த பையன் இருக்கிறத சொன்னீங்களேமா? ஆமா சார், அவன் என் பையன் தான். அப்ப பையனுக்கு அப்பா இருக்காருலாமா? அவர் உனக்கு என்ன மரமா வரும்? அவன் அப்பா எனக்கு செக்யூரிட்டி சார். என்ன இவனா நல்லதானமா பேசிட்டு இருந்த, திடீர்னு நம்ம இப்படிலாம் பேசிட்டு இருக்கு? ஆபீஸ் பாய் என்னது இது சார்? இவங்க நம்ம ஆபீஸ்ல வேலை பார்க்கறல ராஜு, அவரோட வைஃப் சார். நம்ம அவரை கூப்பிட்டோட கேட்கலாங்க சார். ராஜு, இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? சார், இவங்க என்னோட வைஃப். இவங்க பேர் விஜி. இவங்களுக்கு செலக்டிவ் அம்னீஷியா இருக்கு சார், அதனால சில நேரங்களில் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. என்னை செக்யூரிட்டி தான் சார் இவங்க கூப்பிடுவாங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க சார். ஆனால் வேலைலாம் நல்லா பக்காமல் பார்ப்பாப்புல சார், அதனால் நீங்கள் வேலை கொடுக்கறதுக்குலாம் யோசிக்க வேண்டாங்க சார். அப்படியா ராஜு? சரி, நான் வேலை போட்டு கொடுக்குறேன் உங்கள் ஒய்ஃப்க்கு. விஜய், நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க. இவர் நம்ம கம்பெனியில் வேலை பார்க்குறாரு, எதுவும் டவுட்ஸாக அவரை கேட்டுக்கோங்க. பண்ணணும். இதென்ன இந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் நல்ல வேலை பார்த்துக்கிட்டே இருக்குது. முதலாளி வர நம்ம பிஏவா இருக்கும் போதே இவரை கொண்டு வந்து பிஏவா போட்டுட்டாரு. இப்படியே விட்டோம்னா நம்மளுக்கு இருக்கிற கொஞ்ச நஞ்ச மதிப்பும் போயிருமே. இவளை எப்படியாவது வேலையை விட்டு தூக்கணும். முதலாளியோட பையனை போய் என்னன்னு பார்த்து கரெக்ட் பண்ணுவோம். என்ன சுபு சார், அடிக்கடி லீவ் எடுத்துட்டே இருக்கிறீங்களே. உடம்பு முடியலனா பரவாயில்ல, நானே பாத்துக்கிறேன், நீங்க வர வேண்டாம். என்ன விஜய், எல்லாரும் ஒழுங்கா வேலைக்கு வராங்க? நான் விசாரிச்ச வரைக்கும் சுப்பு வர்றதே இல்லைன்னு கேள்விப்பட்டேன். சார், அவர் வரவே இல்லை, நான் தான் எல்லாத்தையும் கவனிக்கிறேன் சார். இவ என்ன இப்படி சொல்லிட்டு, இங்க வர வேண்டாம் சார்னு சொன்னா முதலாளி கிட்ட நான் வரவே இல்லை அப்படின்னு போட்டு கொடுக்குறான். இரு இரு, இவளை கவனிச்சுக்கோ. உங்க அப்பாக்கு நடுல உடம்பு சரியில்லாம போனதுக்கு காரணமே இந்த விஜய் தான். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது இது மாதிரி ஆயிருக்குதா? குடிக்கிறதெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் இந்த விஜயால தான். முதலாளி வந்து பார்க்க முன்னிட்டு இவ்வளோ வேலையை விட்டு தூக்கணும். முத சின்ன முதலாளி, நீங்கள் வேணால் அந்த விஜயை கூப்பிட்டு கேளுங்களேன். அது லூஸு, ஒழுங்காகவே எதுக்குமே பதில் சொல்லாது. ஃபேமிலியை கேளுங்க, பையன் இருக்காங்கோ ஆனால் புருஷன் இல்லைங்கோ, நீங்களே பேசுங்களேன். அப்படியா, சரி வாங்க போய் பார்ப்போம். ஆமா, உனக்கு ஹஸ்பண்ட் இருக்காரா? அப்படி ஒரு கேரக்டர் என் லைஃப்ல இல்ல சார். அப்ப பையன் இருக்கானு சொல்லி இருக்கற? ஆ, எனக்கு ஒரு பையன் இருக்கான். அப்ப பையனுக்கு அப்பா இருப்பார்ல? ஆ, பையனுக்கு அப்பா இருக்காரு. அப்ப அவரு உனக்கு என்னமா முறை? அவரு எனக்கு செக்யூரிட்டி. ஏமா என்னமா பேசுத, பையன் இருக்காங்க, பையனுக்கு அப்பா இருக்காருங்க, ஆனா அந்த அப்பா உனக்கு புருஷன் இல்லைங்க. இந்த மாதிரி லூஸ் மாதிரி பேசுனா யாருமா வேலை கொடுப்பா? நீ வேலை விட்டு தூக்கிட்டேன், வீட்டுக்கு போமா. இவரை போய் முதலாளி பேயவா செலக்ட் பண்ணிட்டாரு சார்.